அக்கா. ஹலோ, என்னடா கறிங்கா, சீக்கிரம் வாங்கடா, நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நேரம்டா ஃபோன் பண்ணி இப்போதா வரீங்க. அவனு வேற கிளாஸ் கட் பண்ணிட்டு போதும் போதும் ஆயிடுச்சுரா, ஒரு கட் பண்ணிட்டு வர்றதுனே தெரியல. அவங்களுக்கு ஒன்றும் ஆலை காணும், அப்பயே வரணும் சொன்னாங்க. ஃபோன் பண்ணா இதான் ஆலை காணும் ஒத்துனே. சரி வந்துட்டோம் அக்கா. ஆர்டி ரெண்டு தங்கச்சி பேர், ரெண்டு ஸ்ட்ராங்காக போடுங்க. ஒன்று வித்தோட சொல்லுங்க. மச்சி பிஸ்கெட் பண்ணுமா? பண்ணு சொல்லு மச்சி. பன் பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்கேன். சச்சி டைம் ஆச்சு, சீரும் பா. அப்படியே என்ன பரவாயில்ல, அங்கே ட்ராப் பண்ணிடுங்க பா, பஸ் ஸ்டாண்டில். ஒரு வந்துடுறேன்.
ஆலயத்திலே பரிசுத்தமான கடவுள் நம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற போது ஆலயத்தை நாம் யாரும் தீட்டுப்படுத்தக் கூடாது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, அதை கள்ளக்கூடிய ஆகக்கூடாது. என்னப்பா இன்னும் முடிக்கணும் மெசேஜு, சீக்கிரம் முடிச்சா வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறோம். சீக்கிரம் முடிங்க ஐயர், ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புங்க, நான் போகணும். சாபத் ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாய் ஆக என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மூன்றாவது கற்பனை. ஆனால் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பதற்கு மாறாக இன்று திருச்சபை ஆலயத்திற்குள்ளும் ஆலயத்திற்கு வெளியேயும் அதற்கு மாறாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை நாம் பிரியப்படுத்துவதை விட நமது சுய உணர்வுகளை பிரியப்படுத்த மற்றவர்களை நாம் பிரியப்படுத்த நடந்து கொள்கிறோம். ஏசாயா 58:13 விதமாய் சொல்லுகிறது, ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாதே, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சிய நாள் என்றும் கர்த்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தர் நம்மை யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். சாபத் டே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற உன்னதமான திருநாள். ஆண்டவருக்கு நமது ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டிய நாட்கள். ஆகவே கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய திருநாளை மேன்மையாக எண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறாமல் பங்கு பெற்று அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்ள அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்டு பயனடைய எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.